யூனிட் 1 செட் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எம்டி செட் ஆர் நல் செட். எம்டி செட்னா என்னம்மா, எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா, எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எம்டி செட்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், நல் செட்னு சொல்லலாம். ஓகே, எ செட் கன்சிஸ்டிங் ஆஃப் நோ எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். நோ எலமெண்ட்னா ஒரு எலமெண்ட் கூட இருக்காது, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லலாம், எம்டி செட் ஆர் நல் செட். அதை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ரெண்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, இப்படி போட்டு நம்ம அடிச்சிருந்தாலும் ஏதாவது எம்டி செட் தான், ஆர் செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிப்போம் உள்ள எலமெண்டே இல்லை பார்த்தியா, இதுக்கு பேர் எம்டி செட் தான். ஓகேவா, எலமெண்டே இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன, அது எம்டி செட். அடுத்து சிங்கிள் டேர்ன் செட்டு, ஒன்லி ஒன் எலமெண்ட், ஒன்லி ஒன் எலமெண்ட், ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, சிங்கிள் டேர்ன் செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பாரு எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் எக்ஸ் 3 less than or equal less than x less than 5 x belongs to n. x ஓட வேல்யூ எதில் இருக்குன்னு சொல்கிறாங்க, நேச்சுரல் நம்பரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1, 2, 3, 4 அன்சர் 1 வந்து போயிட்டே இருக்குமா. இப்போ எலமெண்ட் கொடுத்துட்டாங்க, 3லேருந்து 5 வரை எலமெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ 3 less than x less than 5னு கொடுத்துருக்காங்க. 3க்கு அப்புறம் வர எலமெண்ட் என்னம்மா, 4ஆ. 5க்கு முன்னாடி என்ன எலமெண்ட் இருக்கும், 4. அப்போனா இதில் கிடைக்கிற எலமெண்ட் என்ன, 4 தான். இந்த செட்டில் உனக்கு கிடைக்கிற ஒரே ஒரு எலமெண்ட் 4. அப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது, அப்போனா இதுக்கு பேர் என்ன, சிங்கிள் டேர்ன் செட்டு. புரியுதா, அது 3 இருக்குது, 5 இருக்குது, 3யை விட பெரிய நம்பர் என்ன 4, 5 விட சின்ன நம்பர் என்ன 4. இது ரெண்டுக்கும் இடையில உள்ள நம்பர் என்னது, 4 தானே. அப்புறம் 4ங்கிற எலமெண்ட் எழுதிட்டேன், அது சிங்கிள் டேர்ன் செட்டு. ஓகேவா. அடுத்து ஃபைனைட் செட். ஃபைனைட் செட்னா என்னம்மா, நம்ம கவுண்ட் பண்ணக்கூடிய, நம்ம வந்து எப்படி கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற எலமெண்ட் தான் வந்து ஃபைனைட் செட்னு சொல்லலாம். எஸ் செட் வித் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட், நம்மளால் கவுண்ட் பண்ண முடிய, நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற நம்ம எலமெண்ட்டுக்கு பேர் தான் என்னது, ஃபைனைட் செட்டுன்னு சொல்கிறோம். இப்போ பாரு எக்ஸாம்பிள், எ செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ ஒரு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எப்படி சொல்லுவோம், அம்மா அப்பா நான் மொத்தம் 3 மெம்பர்ஸ் இருக்கிறோன்னு சொல்கிறோம் தெரியுமா. அடுத்து அம்மா அப்பா நான் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லும் போது ஒரு 5 மெம்பர்ஸ் சொல்கிறோம். அதுமாதிரி கவுண்ட் பண்ணக்கூடியதான் வந்து என்ன சொல்கிறோம், ஃபைனைட் செட்டு. அதில் பாரு இன்டோர் கேம்ஸ், இத்தனை பேர் விளையாட முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். அதுமாதிரி அவுட்டோர் கேம்ஸா, இதில் இத்தனை எலமெண்ட் இருக்கு, இத்தனை பேர் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா கவுண்ட் பண்ண முடியுதுல்ல, அதான் அது ஃபைனைட் செட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து பார், இன்ஃபைனைட் செட்டு நாட் ஃபைனைட்டு. அப்படின்னா நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியாது, போயிட்டே இருக்கும், அதுக்கு எண்டிங் கிடையாது, அதான் சொல்கிறது இன்ஃபைனைட் செட்டிங். பார், 5, 10, 15, அடுத்து என்ன வரும், 20, அடுத்து 25, எலமெண்ட் போயிட்டே இருக்கும். அப்போனா இது முடிஞ்சிருக்கா, முடியல, அன்சோவான் கொடுத்துட்டாங்க. அப்போனா கவுண்ட் பண்ண முடியாது, எலமெண்ட் போயிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது, இன்ஃபைனைட் செட்டு. ஓகே, கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட்டு. என் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் அ செட் இஸ் கால்டு த கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட்டு. கார்டினல் நம்பர்னால் என்னம்மா, இப்போ ஒரு செட்டு எடுத்துக்கிட்டேன், ஏங்கிற ஒரு செட்டு எடுத்துட்டேன், அதில் 2, 4, 6, 8 எடுத்துட்டோம். என் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் எலமெண்ட், இதில் எத்தனை செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணு, 1, 2, 3, 4, எத்தனை எலமெண்ட், 4 எலமெண்ட் இருக்கா, இப்போ 4னு போட்டுட்டேன். இப்போ எப்படி டூன் பண்ணுறோம், என் ஆஃப் ஏ அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏன்னு இருக்கும், இந்த எண்ணுக்கு பேர் என்ன, நம்பர் ஆஃப் ஏ அப்படின்னா எத்தனை எலமெண்ட் இருக்குது. இப்போ ஏங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு கேட்குறாங்க, இப்போ 4 எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது கார்டினல் நம்பர் ஆஃப் செட்டு. ஓகேவா. அடுத்து ஈக்குவலன்ட் செட்டு அப்படின்னா 2 ஃபைனைட் செட்டு, ஏ அண்டு பிங்கிற ரெண்டு செட்டு இருக்கும், அதில் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட், இல்லை எப்படி இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருக்கும். நம்பர்னா உனக்கு தெரியும், கவுண்ட் பண்ணுறோம் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு, கவுண்ட் பண்ணுறது தான் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட். ஓகேவா. இப்போ ஏங்கிற செட்டு பிங்கிற செட்டு பாரு, ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவலன்ட் செட்டு. அப்படின்னா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி, இதே மாதிரி போடணும். இப்போ எடுத்துருக்கோம் பார்த்தியா, என் ஆஃப் ஏங்கிற ஒரு செட்டு, அதே மாதிரி என் ஆஃப் பிங்கிற ஒரு செட்டு எடுத்துப்போம். கவுண்ட் பண்ணினா இதில் 4 எலமெண்ட் இருக்கா, பிக்கும் அதேமாதிரி 4 எலமெண்ட் வரும். அப்படி ரெண்டு எலமெண்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லுவோம். அதுதான் எப்படி சொல்கிறோம், என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி. அடுத்து டிஸ்ஜாயின்ட் செட்டு, 2 செட்டு ஏ அண்ட் பி ரெண்டு செட்டு இருக்கும், ரெண்டு செட்டுலேயும் காமன் எலமெண்ட் இருக்காது, என்ன இருக்கும், நாட் ஹாவ் அ காமன் எலமெண்ட், ரெண்டு செட்லையும் என்ன இருக்காது, காமன் எலமெண்ட் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது டிஸ்ஜாயின்ட் செட்டுன்னு அர்த்தம். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி செட்டு, ரெண்டுக்கும் காமன் கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து நாட் டிஸ்ஜாயின்ட் சொல்லியிருப்போம், இதுக்கு காமன் கிடைக்காம எம்டி செட் கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சுன்னா என்னது, டிஸ்ஜாயின்ட் செட்டுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாமா, ஃபார்முலா தெரிஞ்சுக்கணுது, இந்த நம்பர் ஆஃப் சப்செட்டு
இந்த நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n இன்ட்டு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2m தான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு என்ன ஃபார்முலா? என் இன்ட்டு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2m. எம் அப்படி எம்னா என்ன அர்த்தமா? நம்பர் ஆஃப் கவுண்டிங், எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறது தெரியுமா? அதான் இங்கே கொடுத்துருப்பா. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம். என் ஆஃப் ஏன்னா உனக்கு தெரியும் நம்பர், ஒரு செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறது தான் என் ஆஃப் ஏ. இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு ஃபார்முலா என்ன? என் இன்ட்டு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2m. அடுத்து பாரு, இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் 2m-1. நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டுக்கு என்ன ஃபார்முலா? 2m-1. சப்செட் வேல்யூவை நம்ம மைனஸ் ஒன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ப்ராப்பர் சப்செட் கிடைச்சிடும். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, 2 மார்க்கில் உங்களுக்கு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் 1.2. ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்களாம் ஃபாலோவிங் த வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். நம்மளை என்ன ஃபார்மில் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிவிஷன்? ஃபஸ்ட்டு டிவிஷன் அசஸ்மெண்ட், அடுத்த டிவிஷன் என்ன? பிரின்ஸிபல். 2 டிவிஷன் கொடுத்துட்டாங்க. 2 டிவிஷனையும் கொடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னம்மா? ரோஸ்டர் ஃபார்ம் ஒரு செட் ஆஃப் நேமாக கொடுத்துட்டாங்க. எப்பயுமே நம்ம செட்டில் எழுதும் போது ரிப்பீட்டட் எலமெண்ட் வரக்கூடாது. வந்த எலமெண்டே ஒரு செட்டில் மறுவாட்டி வரக்கூடாது. அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம்னு அர்த்தம். இப்போ அசஸ்மெண்ட்டுன்னு இருக்குது. இதில் ஏற்கனவே ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அதே லெட்டர் திருப்பி எழுதக்கூடாது. அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ பாரு, உனக்கு சிம்பிளாக வந்து சொல்கிறேன் பாரு. ஏ எஸ்எஸ் இ எஸ்எஸ் எம் இ என்டி. நான் எப்படி இருக்கா? அசஸ்மெண்ட்டை கொஞ்சம் எட்டி எட்டி எழுதியிருக்கேன். இப்போ பாரு, ஏ இங்கே இருக்குது, வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு பாரு. இல்லை. இப்போ நான் ஒரு செட்டு கிரியேட் பண்ணிக்கவா? எக்ஸுங்கிற ஒரு செட்டை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்க்குறேன், ஏங்கிற ஒரு எலமெண்ட் இதில் வேற எங்கேயாச்சும் ஏ இருக்கான்னு பாரு. இல்லை. அப்போ நான் ஏவை எடுத்து எழுதிக்கிட்டேன். ஏ அடுத்து பாரு, அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குன்னு பாரு. அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குது? எஸ் இருக்குது. இந்த எஸ்ஸுங்கிற எலமெண்ட் வேறு இடத்துலயாச்சும் இருக்கா? இருக்குது. இங்கே எஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எஸ்ஸை வந்து 1 டைம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த எஸ்ஸை எடுத்து நான் எழுதிக்கிட்டேன். இந்த ஏவையும் இந்த எஸ்ஸையும் எடுத்துக்கிட்டேன். ரிப்பீட்டட் எஸ் வரது யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாது. எஸ்ஸை ஒரு வாட்டி தான் எழுதணும். மொத்தம் 4s இருந்துச்சு, நான் 1s எடுத்துக்கிட்டேன். அடுத்து இ பார்க்குறேன், இஏ செலக்ட் பண்ணுறேன், இ எடுத்து எழுதுறேன். மறுவாட்டி இ எலமெண்ட் வந்திருக்கான்னு பார், வந்திருக்கு, அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து பார், இங்கே கேன்சல் ஆகிடுச்சு. எம் எம்மை செலக்ட் பண்ணிட்டேன். எம் வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு பாரு. இல்லை. ஓகே. அடுத்து எண் இருக்கு, எண் எங்கேயாச்சும் இருக்கா? எண்ணை செலக்ட் பண்ணிட்டேன். எண் 1 தான் இருக்குது. அடுத்து டிங்கிற எலமெண்ட் 1 தான் இருக்குது பார். இதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்மை பொறுத்த வரையும் வந்த எலமெண்ட் மறுவாட்டி ரிப்பீட் ஆகி வரக்கூடாது. ஓகேவா? நான் அசஸ்மெண்ட்டை நல்லா ஸ்பேஸ் போட்டு எழுதினேன். வந்த லெட்டர் திரும்பி வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்க எலமெண்ட் எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ செகண்ட் டிவிஷன் பாரு. செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்ஸிபல் கொடுத்துருக்காங்களா? பிரின்ஸிபல் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை எடுத்து எழுதுறேன் பாரு. நான் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி எழுதிக்கிறேன். பிரின்ஸிபலுங்கிறத நான் எட்டி எட்டி எழுதிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உனக்கு எலமெண்ட் செலக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒய்னு நேம் கொடுத்துக்கலாமா? நம்ம சாய்ஸ் தான். என்ன வேணாலும் நேம் கொடு. ஃபஸ்ட்டு பியை பார்க்குறேன். பிரின்ஸிபல் இந்த எலமெண்ட் எடுத்து எழுதிட்டேன். வேற எங்கேயாச்சும் பி இருக்கான்னு பார். இங்கே இருக்குது. அந்த எலமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்து ஆறுங்கிற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். வேற எங்கேயாச்சும் ஆறு இருக்கான்னு பாரு. இல்லை. அடுத்து ஐங்கிற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். வேற எங்கேயாச்சும் ஐ இருக்கா? இங்கே இருக்குது. அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஐயை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டேன். எண்ணுங்கிற எலமெண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. வெண்ணு எண்ணு எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. எண்ணெய் எழுதிட்டோம். அடுத்து சியை செலக்ட் பண்ணுறேன். சி வேற எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. சி எழுதியாச்சு. ஏவை செலக்ட் பண்ணுறேன். ஏவை எடுத்து எழுதிட்டேன். எல் எலமெண்ட் 1 தான் இருக்குது. எல் எழுதிட்டேன். ஓகேவா? சம் ஃபினிஷ். இதுக்கு பேர் என்னது? ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்மை பொறுத்த வரையும் ரிப்பீட்டட் எலமெண்ட் செட்டில் வரக்கூடாது. ஓகே. எக்ஸசைஸ் 1.1. ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்தியா பிரித்து எழுதிக்கலாமா? ஐ என் டி ஐ ஏ இந்தியா பிரித்து எழுதிட்டேன். இதுக்கு எக்ஸ்னு நேம் கொடுத்துட்டேன் பார். இங்கே ஐங்கிற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஐ எடுத்து எழுதிட்டேன். வேறு எங்கேயாச்சும் ஐ இருக்கான்னு பார். இங்கே இருக்கா? அதை கேன்சல் பண்ணிவிட்டேன். அடுத்து எண்ணுங்கிற ஐயை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து எண்ணுங்கிற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். எண்ணு வேற எங்கேயாச்சும் இருக்காமா? இல்லை. அப்படின்னா அது ஓகே. அடுத்து டியை செலக்ட் பண்ணுறேன். டி வேற எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. அடுத்து ஏங்கிற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. இதுக்கு பேர் என்னம்மா? ரோஸ்டர் ஃபார்ம். வந்த எலமெண்ட் ரிப்பீட்டடாக வரக்கூடாது.